ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங். மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட், அதுவும் வந்து ரெடியூஸ் சிலபஸை பற்றி தான் ஒரு முக்கியமான அப்டேட் கிடைச்சிருக்கு. அதை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏமநாதன் மீடியா சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ தான் நீங்கள் ஸ்கூல்ஸ் அப்டேட் ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சு முடியும். இந்த வாய்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் கேட்காம இருந்திருப்பீங்க. ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து நான் வீடியோவே போடலை, கண்டென்ட்டும் இல்லை. லாஸ்ட்டாக லைவ் வந்து சண்டே போடுறதோட சரி, இதுக்கப்புறம் வந்து வீடியோ வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். ஏன்னா வந்து இதுக்கப்புறம் கண்டென்ட் இருக்கும், கண்டிப்பாக போடுறேன். ஓகேங்களா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில், ப்ரோ ஏன் வீடியோ போடலன்னு. அதனால் ஓகேங்களா, இனிமேல் வீடியோ இருக்கும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான வந்து பார்த்தீங்கன்னா 1-12 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் சிலபஸ் குறைச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைப்பா, 6-10 வரைக்கும் குறைச்சிருக்காங்க. அதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 முதல் 10 வகுப்பு மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடத்திட்டங்கள் வந்து குறைச்சிருக்காங்க. இது வந்து நேற்றே பண்ணிட்டாங்க, பட் இதை வந்து அஃபிஷியல் பண்ணிட்டு தான் வந்து நானே உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இதை வந்து குறைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா திட்டங்கள் நெறிமுறைகள் படி வந்து பார்த்தீங்கன்னா இதை குறைச்சிருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பட் இருந்தாலும் 10th வரைக்கும் தான் குறைச்சிருக்காங்க. 11th 12th நாங்களாம் என்ன பண்ண, எங்களுக்கும் குறைக்க மாட்டாங்களா? ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கும் குறைப்பாங்க கண்டிப்பாக வந்து 6-10 மட்டும் குறைச்ச வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொரோனா வருது, இப்போ ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து 11-12 வகுப்புக்கும் குறைச்சி தான் ஆகணும், குறைப்பாங்க. அதெல்லாம் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, 1 by 1 தான் பண்ணிட்டு வராங்க. இவங்களே வந்து எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் லேட்டாக பண்ணுறாங்க, பட் டக்குன்னு பண்ணுறாங்க, பண்ணிகிட்டே தான் வருவாங்க 1 by 1. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணால் கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா வந்து கொரோனா வந்து கிட்டத்தட்ட நேற்றையே வந்து தமிழகத்தில் 24 மணி நேரத்தில் நேற்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2669 கேசஸ் வந்து பதிவாயிருக்கு, ஓகேங்களா? இது இதேமாரி நாளுக்கு நாள் வந்து கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அதையும் வந்து கவர்மெண்ட் பார்த்து தான் இருப்பாங்க. கண்டிப்பாக இன்னொரு ஆலோசனை வச்சு ஸ்கூல்ஸ் மூடுறதா இல்லையான்னு முடிவு பண்ணிவிட்டு ஸ்கூல்ஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா, சப்போஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையை ரெடியூஸ் சிலபஸ் மேலே தான் போவாங்க. சிலபஸ் மேலே கண்டிப்பாக வந்து அந்த பார்வையிட்டாங்கன்னா சிலபஸை குறைச்சி தான் ஆகணும். ரெடியூஸ் சிலபஸ்ன்னு வந்து கண்டிப்பாக குறைச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூல்ஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்களாவே ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் வந்து ரெடியூஸ் சிலபஸ் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்துக்கு தான் போவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல்ஸ் ரெகுலராக நடந்துட்டுருக்குல்ல, இதனால் வந்து அதை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இனிமேல் வந்து இனி வரக்கூடிய நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால கண்டிப்பாக வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, ஓகேங்களா? ஏன்னா வந்து நீங்களே திடீர் 4 நாள் கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, 17,000 கேசஸ் வந்து கடந்து போயிட்டுருக்கு இந்தியா அளவில், ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் வந்து கேசஸ் கடந்து போயிட்டுருக்கு. இந்தியாவில் ஒரு சில மாவட்டத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதிய கட்டுப்பாடுகள் மாதிரி போட்டு 21 போட்டுக்கிறாங்க. ஸ்கூல்ஸில் கூட பார்த்தீங்கன்னா அந்த 8 hours வந்து கம்மி பண்ணி வெறும் 4 hours 6 hours மட்டும் வச்சுட்ருக்காங்க இந்தியாவில் ஒரு சில இடத்துலலாம். இதேமாரி வந்து தமிழகத்தில் நடக்குமான்னு கேட்டிருந்தால் தமிழகத்தில் இதுமாதிரி அவர்ஸ்லாம் கம்மியாக பண்ண மாட்டாங்க. ஒரேடியாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய கட்டுப்பாடுகள் இல்லை 20 போட்டு முழு ஊரடங்கே போட்டாங்களா கூட உங்களுக்கு வந்து லீவ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவர்ஸ்லாம் கம்மி பண்ணி வைக்க மாட்டாங்க இந்த கவர்மெண்ட்டு, ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து ஒன்றும் வரக்கூடிய நாட்களில் சத்தியமாக வந்து கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது, நீங்களே பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீவேலுவேஷன் ரீபப்ளிக் எக்ஸாம் எதனா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போல் நடக்கும். அதெல்லாம் வந்து எதுவும் ஆன்லைனில் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இல்லை, ஓகேங்களா? அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு விஷயம் பார்த்தேன். அதாவது 10th வகுப்பு மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஃபெயில் ஆகிட்டுருக்காரு. தன் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் மருந்து வந்து இறந்துட்டுருக்காங்க. ரொம்ப ஒரு மோசமான நிலைமை அது. ஒரு எக்ஸாம் திருப்பியும் ரீ எக்ஸாம் எதுனா பாஸ் பண்ணலாம், பட் அந்தளவுக்கு வந்து தன் தந்தை வந்து பண்ணியிருக்காங்க. அந்த பையன் அந்த நிலைமையில் இருக்கிறவங்க தான் வந்து அந்த ஃபீல் தெரியும். சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது மாதிரி வந்து யாரும் வந்து ஃபெயில் ஆகிட்டினா வந்து இதுமாதிரி பண்ணாதீங்க, கண்டிப்பாக வந்து ரீ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக எதனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்.